உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன். மெதுவாக வாங்க, பொறுமையாக வாங்க, சத்தம் இல்லாமல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மதியானத்துக்கு வந்து கீரை கடையில் வச்சுட்டு கூடவே மட்டன் கீமா கிரேவி செய்ய போகிறேன், அதை தான் பார்க்க போகிறேன் இன்னைக்கு. வாங்க ஃபர்ஸ்ட் வந்து கீரை கடையில் வந்து வச்சிடலாம். உங்கள் அன்றாட சமையலுக்கு ருசி கூட்ட உதவும் மசாலா பொடி வகைகள் இப்பொழுது ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊரில் கிடைக்கிறது. சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வகைகள் எப்பொழுதும் ஹேமாஸ் கிச்சன்ல கிடைக்கிறது. நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணினா உங்கள் வீட்டுக்கே தேடி வரும். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. சாதம் வச்சிட்டேன், சாதம் வெந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ கீரை கடையில் வைக்க போறேன். கீரை வந்து நேத்தே வாங்கிட்டேன். அப்புறம் தான் இன்னைக்கு காலையில வந்து மட்டன் கீமா வாங்கி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க பிள்ளைங்க. அதனால கீரையும் மட்டன் கீமாவும். இப்போ வெங்காயம், வத்தல், சீரகம், உப்பு இதெல்லாம் போட்டாச்சு. தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அரைக்கீரை வந்து நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன். கழுவி ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ கீரையை சேர்த்துக்கிறேன். நான் வந்து கீரை கடையில் வந்து மண்சட்டியில் தான் வைப்பேன். மண்சட்டியில் வச்சா தான் டேஸ்ட்டு. உப்பு போட்டுட்டீங்களா? ஆ, போட்டாச்சு. கீரை வந்து மூடி வைக்கக்கூடாது, அப்படி இருக்கட்டும். கீரை வேகட்டும், அதுக்குள்ள நம்ம வந்து மட்டன் கீமாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். அரை கிலோ கீமா, மட்டன் கீமா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கீரை வந்து கண்ணகி வேலைக்கு வந்துடுவா, காலையிலே ஒரு 7:30 வந்துடுவா. அவள் வீட்டு பக்கம்தான் காய்கறி கடை இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, வரும்போது வாங்கிட்டு வந்துடுவா டெய்லி. அப்படி வாங்கிட்டு வந்தால் தான் அந்த கீரை. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு, சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பிரிஞ்சி இலை, லவங்கம், அன்னாசிப்பூ, ஒரு துண்டு பட்டை, அப்புறம் வந்து கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து அதில் சேர்த்துக்கிறேன். இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடிய சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்படியே அடுத்து தக்காளி போடணுமா அந்த நினைப்புல அப்படியே தக்காளின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து வெங்காயம் வேகட்டும். நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இங்கே நமக்கு கீரை வெந்து இருக்குது. கீரைக்குன்னு மண்சட்டி இருக்கும், அந்த மாதிரி மண்சட்டி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த சட்டி பார்த்தீங்கன்னா கீழே வந்து சின்ன சின்னதாக கல் வச்சுருப்பாங்க, நம்ம கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கடைகள் கூட்டு பருப்பு அதாவது கீரை கூட்டு என்ன பண்ணாலும் சரி, இந்த மாதிரி மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சிம்மில் தான் வச்சுருக்கிறேன், வேகட்டும். உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன். மெதுவாக வாங்க, பொறுமையாக வாங்க, சத்தம் இல்லாமல்.
என்ன பண்றான்னு பாருங்க. இது வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற, இது அவனோட விளையாட்டு திங்ஸ் எல்லாம் இருக்கிற டப்பா. இதுக்குள்ள போய் நுழைஞ்சு உட்காந்துப்பான். நான் ஒவ்வொன்னா தூக்கி தூக்கி பொறுக்கி உள்ள போட அவன் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுவான். என்ன பண்ணிட்டு இருக்க நீனே, வெளியே வா நீனே. என்ன சேட்டை தங்க பையா, புருனோவின் அலப்பறைகள், வெளியே வாடா. இப்ப அங்க இருந்து சவுண்ட் கேட்டுட்டு இருந்து கொட 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 சவுண்ட் கேட்டுட்டு இருக்குதுன்னா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கிற, அவனுக்கு விளையாட்டு பொருள் இதுதான். இது உனக்கு வேணும் இல்ல, அதுக்குள்ளதான் கிடக்கும். சேட்டை சேட்டை வாங்க. இப்ப ரெண்டு தக்காளி மிக்சியில போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் அரை கிலோ மட்டன் கீமாக்கு அளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன், கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன், நம்ம ஏற்கனவே பட்டை கிராம்பெல்லாம் வேறு போட்டிருக்குறோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூடவே நான் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். இது ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு குழம்பு பொடி. இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்தோம்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு பொடி நீங்கள் வந்து புளி குழம்பு, அப்புறம் மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே வைக்கலாம். நம்ம பொரியெல்லாம் செய்கிறோம்ல அது கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சிக்கன் ரோஸ்ட், மட்டன் ரோஸ்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் நம்ம சேனலில் ஏற்கனவே மட்டன் கீமா பிரியாணி போட்டிருக்கிறேன், சூப்பராக இருக்கும். சீரக சம்பாவில் செஞ்ச மட்டன் கீமா பிரியாணி, அதோட லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். அது இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டேன், கொஞ்சம் எண்ணெய் பிரியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மட்டன் பொறுத்தளவுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும், என்ன தான் இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் கொழுப்பு இருக்கும், அதில் கொழுப்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதனால் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். சிக்கன் வெரைட்டி செய்யும் போது தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். நான் அதனால தான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இல்லை எண்ணெய் உங்களுக்கு கூட வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். என்ன சேட்டை, டெய்லி வீடியோ எடுக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி நீ சேட்டை பண்ணுற நீ. சோ அமைதியா இருக்கணும், டவுன் டவுன் சாச்சி கொடி. இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்ப வந்து கழுவி வச்ச மட்டன் கீமாவை இதுல சேர்த்துக்கிறேன். மட்டன் கீமா கழுவிட்டு கையில் வடிகட்டினா உங்களுக்கு வந்து வடிகட்ட முடியாது, இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு வடிகட்டுங்க, ஈஸியாக வடிகட்டிடலாம். ஒரு ரெண்டு மூணு தடவை வடிகட்டினா போதும். சரி, ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வடிகட்டிக்கோங்க. கருவேப்பிலை, இது நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், இல்லைனா வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பிரெட்டுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு அப்போதான் கம்மியாக தானே போட்டோம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நேற்று கிவ்அவே வீடியோவில் வந்து சில பேர் வந்து வருத்தப்பட்டீங்க,
எனக்கு வந்து நான் கிஃப்ட் கொடுக்கல நான் வின் பண்ணல அப்படின்னு நான் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். முடியலை என்ன பண்ணுறது யாரும் வருத்தப்படாதீங்க, நெக்ஸ்ட் யூகாவேல கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் வெந்துடும். குக்கரில் விசில் வச்சு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் அவ்வளோதான். இப்போ வெயிட் வச்சிடலாம். இப்போ கீரை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. வா, சூப்பராக இருக்குது. செமையாக இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே விட்டுடுங்க. இதை நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் திக்காக வந்து சுண்டை வச்சு இறக்க போகிறேன். ஏன்னா வந்து நான் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இது பண்ண போகிறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வந்து இங்கே கீரை கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு இன்னும் அதுக்கு தாளிக்கணும். இப்போ நமக்கு கீரை ரெடி. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நமக்கு மட்டன் கீமா ரெடி. சாதத்துக்குள்ள வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு மட்டன் கீமா ரெடி. இதை நான் இப்போ சாதத்துக்கூட எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.